பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பஸ் மீட்டர் என்ன செய்யாமல் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கல்கோரி மேப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுருங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதேமாரி நான் இந்த கல்கோரி மேப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இந்த கல்கோரி மேப்புக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட மோடு எதுனா, நம்மளோட எஸ்எம்பி கேம்ஸ் அவங்களோட சேனல் ரிலீஸ் பண்ண நம்ம அசோக்லேண்ட் லாரி தான், BS4 அந்த லாரி மோடு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த லாரி தான் நான் வந்து இந்த மேப்பை வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். அதேமாதிரி இந்த மேப் வந்து நம்மளோட கேமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம கேமில் போய் உள்ளே வெளில ப்ளே பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து மேப் ஆட் பண்ணதுக்கப்புறம் மோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அந்த மோட்ஸ் கொடுத்துக்குங்க. அதில் ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு மேலே மேப்னு சொல்லி நியூவாக ஒன்று அது ஆட் ஆகிருக்கும். அதெல்லாம் இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க மோடு மேப் பஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இது கல்கோரி மேப்புக்கான இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ளேன்னு சொல்லியிருக்கோம். அந்த ப்ளே ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா கேம்குள்ள வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியும் நமக்கு வந்து இந்த இதில் தான் வந்து மேப் வந்து ஜாயின்ட் ஆகும். அது தெரியும் மேப் வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா லாரி எல்லாமே போகிற மாதிரி டிராஃபிக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கனாவே தெரியும். அதாவது கல்குவாரிக்கு போகிற அந்த மேப்புக்கான இது இதில் தான் இருக்குது. இது வந்து யாரோட சேனலில் வந்து இதாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வந்து இதுக்கான லிங்க் இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுமாதிரி இவங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வேகமாக போனால் தான் நம்ம வந்து அந்த இதை வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அப்போனா தான் நம்ம வந்து அந்த ப்ளேஸ் கொஞ்சம் போக முடியும். ஏன்னா வீடியோ இதே ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதேமாதிரி இந்த மேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரைவ் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மேப்பில் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போனா தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப, அது ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நான் இது வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு, அதாவது ஸ்கிட் அடித்து எப்படி வண்டி இழுக்குது அப்படின்னு எல்லாமே காமிச்சிருக்கேன். அதேமாதிரி எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த மேப்பில். அதேமாதிரி நல்லா வளைஞ்சு வளைஞ்சு அதிகமாக போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த லாரி மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த லாரி மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லாரி மோடு வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஏன்னா நம்ம வண்டி போய் வேகமாக ஸ்கிட் அடித்தாலும் நமக்கு வண்டி வந்து வளைச்சிட்டு நிற்கிற மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஏற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதையும் தெரியும் நான் வந்து ஸ்கிட் அடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்போ வந்து ஸ்கிட் அடித்து காமிச்சிருக்கேன் வண்டி பாருங்கள், கொஞ்சம் இதாக தான் போகுது, சூப்பராக கண்ட்ரோல்லாம் கிடைக்குது. அதேமாதிரி பிரேக் அடித்தாலும் நல்லா இதாகுது. இந்த மேப்பில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த கல்கோரி மேப்புக்கு வந்து ஏதோ பாஸ்வேர்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாஸ்வேர்டெலாம் எதுவுமே இல்லை, மோடு வந்து ஃப்ரீ மோடு தான், எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதேமாதிரி இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எக்ஸப்ட் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்ததுனுங்க. அதேமாதிரி ஒரு சூப்பரான இதாக தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரியும் மேடும் பண்ணலாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிராஃபிக் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் டிராஃபிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பஸ் மீட்டர் வந்து செய்யாமல் வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுமாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிட்டு எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதேமாதிரி பஸ் மீட்டர் வந்து செய்யாமல் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் அதில் கேளுங்கள், நான் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வரலும் மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். அதேமாதிரி நம்மளோட பஸ் மூடும் கூடி சீக்கிரம் வந்து ரெடி ஆயிரும், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்ததுனால அந்த இது ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிற்குது. நான் கூடி சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களுக்கு இதை பண்ணிடுறேன், கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறேன். அதே தெரியும் இந்த இடத்துலலாம் மேப் வந்து நம்ம வந்து பாருங்கள், இங்கேருந்து நம்ம அந்த சுற்றி சுற்றி இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த இதுக்கு தான் போக போகிறோம். உள்ளது மாதிரி வீடெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதே தெரியும் இந்த ஹீல்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மேடாக ஏறுது, ரொம்ப டிராஃபிக் ஆட் பண்ண மாதிரி நல்லா சூப்பராக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து நமக்கு ப்ரோ நிறைய ஹீல்ஸ் மேப் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நானும் இனிமேட் வர எல்லா ஹீல்ஸ் மேப்பையும் ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி நிறைய ப்ரைவேட் பஸ் மோடு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க.
நானும் கூடிய சீக்கிரம் எவ்வளோ ப்ரைவேட் பஸ் மூட்டிருக்கோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச லோ பஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி நான் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா என்னோடய ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சிருச்சு. இந்தமாரி ஏதாவது ஒர்க் வந்துன்னா அவங்ககிட்ட நான் ஒரு தூரம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகினேன். நான் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். அதேமாதிரி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு உங்களோட லவ்வபிள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கூடி சீக்கிரம் நம்மளோட சேனல்லையும் வந்து 20K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். உங்களோட லவ்வபிள் சப்போர்ட்னால தான் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அதேமாதிரி நான் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து இந்த மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரெகுலராக வீடியோ அப்படி போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் நான் வந்து இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹீல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லுமே ஒரு சூப்பரான டேஞ்சரஸ் ஹீல்ஸாக தான் இருக்குது. அதேமாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்மளோட சேனலில். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த ஹீல்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த லாரி மூடு வந்து யார் வந்து யாரோட சேனல் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனல் தான் இந்த லாரி மூடு வந்து இருக்குது. இந்த லாரி மூடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறதும் நான் வந்து வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாரி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா அப்டேட்லேயும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த பார்த்திங்கன்னா நம்ம இந்த கல்கோரி மெயின்ஸ் கிட்ட பக்கமாக வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த இது தாண்டினோடனே இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும், முன்னாடி போனோடனே நமக்கு வந்து வந்துடும். இந்த மேப் வந்து நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இந்த மேப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்கள். மேலே ஒன்று போகுது, கீழே ஒன்று போகுது. நம்ம வந்து வண்டி நேராக கீழே விட்டுட்டு இந்த இதுலேருந்து ரைட் சைடில் போகலாம். கீழே கார் வர பாலையில் போனோம்னா நமக்கு வந்து அந்த மைல்ஸ் கீழே போகும், இல்லை மைல்ஸோட மேலேக்கு தான் போயிட்டுருக்கு இந்த நான் போகிற ரோடு. நான் கொஞ்சம் வேகமாக வந்து ட்ரை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மைல்ஸ் வந்து வந்துருச்சு பக்கமாக. நம்ம எப்படியோ நம்மளோட கல்கோரி மேப்புக்கு வந்து உள்ளே வந்து சேர்ந்தாச்சு. இப்படி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே வரணும். நம்ம வந்து ரோடு வந்து மேலே ரோட்டில் வந்துட்டோம், அதனால் வந்து வண்டி நேராக கீழே விட்டுறலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட இது வந்து இதாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி நான் வண்டி வந்து நேரடியாக கீழே விட்டுட்டு அங்கே போய் ரிவ்யூ பண்ணுறேன். ஐயோ வண்டி வந்து கமிந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து வண்டி வந்து கமிஞ்சிருச்சு. கொஞ்சம் மறுபடியும் பஸ்லேருந்து வெளியே வந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, அது கூட நம்ம வந்து வண்டியை கமிழ்த்திட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த மேப்பில் வந்து இவ்வளோ பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, எல்லாமே சுற்றி பார்க்கலாம். நான் வந்து வண்டியை பாதியிலே வந்து கமிழ்த்திட்டேன். அதனால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்க எப்படி டவுன்லோடுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்களோட சேனல் தான் வரும். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் வந்து இதாகும். இதுக்கான கமெண்டில் தான் வந்து இவங்களோட சேனல் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதாவது மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அந்த மோடுக்கான லிங்க்கு மாதிரி இவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த BS6 டிப்பர் லாரி மோடு வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான லிங்க் தான் இது. நம்ம வந்து இந்த மேலே இருக்க அந்த லிங்க்கை டச் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரும். ஷேர் மோட்ஸில் உள்ளே வந்தோடனே அந்த கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லியிருக்கோம், அந்த இதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு அதில் வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடும். நான் ஏன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண சொன்னால் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்குது, அதனால தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்து டவுன்லோட் லிங்க் சிட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் உள்ளே வந்தோன்னா நமக்கு ஸ்டார்ட் டவுன்லோட் அந்த பேஜுக்குள்ளே உள்ளே வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார்ட் டவுன்லோட் டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம எப்படி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஜிடச் ஒரு ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஜிடச் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கிங்க. கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எம் லைனில் வரும், அதாவது மைன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேம் வந்து இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மைனிங் மேப்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபைலோட டச் பண்ணி நீங்கள் எக்ஸாக்ட் இயர் இல்லைன்னா எக்ஸாக்ட் ஆச்சு நம்ம ரெண்டு எதனா கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து கொடுத்தப்புறம் இது மாதிரி வந்து ஃபைல் வந்து எக்ஸாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக எக்ஸாக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தனி ஃபோல்டரை வந்து ஓப்பன் ஆயிரும், ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் ஆகி அந்த ஃபைல் வந்து அதுக்குள்ளே தனியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மைனிங் மேப்னு சொல்லியிருக்கோம், அந்த மேப் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த ஃபைல் தான் அந்த மேப் ஃபைலு. இந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கட் ரெண்டு இதாகவும் கொடுத்துங்க, நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்து ஜஸ்ட் அந்த பாட்டமில் டச் பண்ணிங்கன்னா மாதிரி டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உள்ளே போயிட்டு மேலே மோட்ஸ்ன்னு இருக்கும், அந்த மோட்ஸ் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு
இவ்வளோதான் பேஸ் பண்ணிடுங்க, இவ்வளோ தான் இந்த மேப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது. இதிலிருந்து நான் ட்ரை பண்ணுறது வந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அதுமாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க. அதேமாதிரி நான் வந்து நான் பஸ் மீட் வந்து சில வர எல்லா வீடியோ நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் உங்களால் முடிஞ்ச லவ்வபல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி நான் வந்து இப்போ நாலு இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.